வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து வல்லினம் மிகுமிடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வல்லின எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள், கசட தபர. இந்த ஆறு எழுத்துக்களும் மிகுந்து வராது, நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மிகுந்து வரும். க ச த ப, இந்த நான்கு எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக காண்போம். வல்லினம் மிகுமிடங்கள், இது வரைக்கும் நம்ம வல்லினம் மிகுமிடங்களில் வந்து ஐந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வல்லினம் மிகுமிடங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வல்லினம் மிகுமிடங்கள் என்பது தமிழ் மொழியில் அடுத்தடுத்து இரண்டு சொற்கள் வரும்போது முதல் சொல்லின் இறுதியில் ஒரு வல்லின எழுத்து சேர்வதை குறிக்கும். அதாவது தமிழ் மொழியில் இரண்டு சொற்கள் வந்துச்சுன்னா முதல் சொல்லை வந்து நிலைமொழி என்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு சொல்லை வருமொழி என்றும் அழைப்போம். இப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து வல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்குது. கசட தபர, இந்த கசட தபர என்ற ஆறு எழுத்துக்களும் மிகுந்து வராது, நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மிகுந்து வரும். க ச த ப, இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்து நிலைமொழியின் இறுதியில் மிகுந்து வருவதே வல்லின மிகுதல் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு நிலைமொழியோடு வருமொழி க ச த ப வர்க்க எழுத்துக்களில் தொடங்கும் சொல்லாக அமையும் போது அவ்வொல்லொற்று மிகுந்து வரும். இப்போ இரண்டு சொற்களில் வந்து முதலில் இருக்கக்கூடிய சொல்லை வந்து நிலைமொழின்னு சொன்னோம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய சொல்ல வருமொழின்னு சொன்னோம். இப்போ வருமொழியின் முதல் எழுத்து வந்து இந்த வல்லின எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களின் வர்க்க எழுத்தாக இருந்தால் க ச த ப என்ற நான்கு எழுத்துக்களினுடைய வர்க்கம். அதாவது வருமொழியின் முதல் எழுத்து வந்து ககர வரிசையிலேயோ அல்லது சகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிலைமொழியின் இறுதியில் வந்து வல்லினம் மிகுந்து வரும். அவ்வாறு மிகுந்து வருவது தான் வல்லினம் மிகுதல் என்று அழைக்கப்படுகின்றது. இது வந்து சில இடங்களில் மிகாமலும் வரும். இவற்றை நம்ம அறிந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம வந்து சந்திப்பிலையை நீக்கி எழுத முடியும். வாங்க நம்ம இப்போ எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகுந்து வரும் என்பதை அறிந்து கொள்வோம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடா குதிரை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓடா என்பது நிலைமொழி, குதிரை என்பது வருமொழி. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து ககர வரிசை, அதாவது வல்லின வர்க்கத்தின் ககர வரிசையில் இருப்பதனால நிலைமொழி இறுதியில் இக்கு மிகுந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டு பாருங்கள், கூவா குயில். கூவா என்பது நிலைமொழி, குயில் என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து கு, வல்லின வர்க்க எழுத்துக்களில் தகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் ஈற்றில் இக்கு மிகுந்து வந்துள்ளது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், எய்தா பழி. எய்தா என்பது நிலைமொழி, பழி என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களில் பா என்ற எழுத்தை பெற்றிருப்பதனால நிலைமொழியின் ஈற்றில் இப்பு மிகுந்து வந்துள்ளது. இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இலக்கண குறிப்பில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை பற்றியும் எதிர்மறை பெயரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உருவகத்தில் வல்லினம் மிகும். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ் தாய். தமிழ் என்பது நிலைமொழி, தாய் என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்துக்களில் தகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் ஈற்று இத்து மிகுந்து வந்துள்ளது. அடுத்து வாய்ப்பவளம். வாய் என்பது நிலைமொழி, பவளம் என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களில் பகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் ஈற்றில் இப்பு மிகுந்து வந்துள்ளது. சால, தவ, தட, குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ சால பேசினான். சால என்பது நிலைமொழி, பேசினான் என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து வந்து பகர வரிசை, வல்லின எழுத்துக்களில் பகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் இறுதியில் இப்பு மிகுந்து வந்துள்ளது. அடுத்தடுத்து காட்டு பாருங்கள், தவச்சிறிது. தவ என்பது நிலைமொழி, சிறிது என்பது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களின் சகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் இறுதியில் இச்சு மிகுந்து வந்துள்ளது. அப்போ உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். இப்போ நிலைமொழி வந்து திசை பெயராக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்துக்களை பெற்று வந்துச்சுன்னா நிலைமொழியின் இறுதியில்
வல்லினம் வந்து மிகுந்து வரும். இப்போ இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, கிழக்கு கடல் அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்கு என்பது நிலைமொழி, கடல் என்பது வருமொழி. நிலைமொழி வந்து திசை பெயராக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்துக்களில் க என்ற எழுத்தை பெற்று வந்துள்ளதனால நிலைமொழியின் இறுதியில் இக்கு மிகுந்து வரும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், மேற்கு சுவர். மேற்கு என்பது வந்து நிலைமொழி, நிலைமொழி வந்து திசை பெயராக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சு, அதாவது வல்லின எழுத்துக்களில் சகர வரிசையை பெற்று வந்துள்ளது. அப்போ நிலைமொழியின் இறுதியில் இச்சு மிகுந்து வரும். அடுத்த எடுத்துக்காட்டு வடக்கு தெரு அப்படின்றப்ப, வடக்கு என்பது நிலைமொழி, நிலைமொழி வந்து திசை பெயராக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து வந்து தகர வரிசையில், வல்லின எழுத்துக்களில் தகர வரிசையை பெற்று வந்துள்ளது தெரு அப்படின்றதுனால நிலைமொழியின் இறுதியில் இச்சு மிகுந்து வரும். அப்போ நிலைமொழி வந்து திசை பெயராக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களை பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிலைமொழியின் இறுதியில் வல்லின மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லின மிகும். 8, 10 என்னும் எண்ணும் பெயர்களின் பின் வல்லின மிகும். இப்போ நிலைமொழி வந்து 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு நிலைமொழி வந்து எண் பெயர்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களை பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிலைமொழியின் இறுதியில் வல்லினம் மிகுந்து வரும். இப்போ இதில் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, 8 தொகை அப்படின்னு சொல்கிறப்ப 8 என்பது நிலைமொழி, தொகை என்பது வருமொழி. நிலைமொழி வந்து எண்ணு பெயர்களில் வந்து இருக்குது. வருமொழி வந்து தொகை என்ற சொல் இருக்குது. தொகை என்ற சொல்லின் முதலெழுத்து வந்து வல்லின எழுத்துக்களில் தகர வரிசையில் இருப்பதனால நிலைமொழியின் ஈற்றில் இத்து வந்து மிகுந்து வரும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், 10 பாட்டு. 10 என்பது நிலைமொழி, பாட்டு என்பது வருமொழி. நிலைமொழி வந்து எண்ணு பெயரில் வந்திருக்கு, 10 என்ற தமிழ் எண் பெயர்களில் பெற்று வந்துள்ளது. வருமொழி வந்து பாட்டு என்ற சொல்லை பெற்று வந்துள்ளது. பாட்டு என்பதில் வந்து முதல் எழுத்து பா, அதாவது வல்லின எழுத்துக்களில் பகர வரிசையில் இருக்குது. அப்போ நிலைமொழியின் ஈற்றில் இப்பு மிகுந்து வரும். எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழி எண்ணு பெயர்களாக இருந்து வருமொழி முதலெழுத்து வல்லின எழுத்துக்களை பெற்று வந்தால் நிலைமொழியின் இறுதியில் வல்லினம் மிகும். தனி குறிலெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ நிலைமொழி வந்து முதலெழுத்து தனி குற்றெழுத்தாக இருந்து அதனை அடுத்து வரக்கூடிய எழுத்து ஆகார எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வருமொழியை பார்க்கணும். வருமொழியின் முதலெழுத்து வந்து வல்லின எழுத்துக்களை பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிலைமொழியின் இறுதியில் வல்லினம் மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், நிலா சோறு. நிலா என்பது வந்து நிலைமொழி, சோறு என்பது வருமொழி. இப்போ நிலா என்ற நிலைமொழியில் வந்து முதலெழுத்து வந்து தனி குறிலெழுத்தாக இருக்குது. அதனை அடுத்து வரக்கூடிய எழுத்து லா, அதாவது இல்லு கூட்டல் ஆ, ஆகார எழுத்தாக இருக்குது. அப்போ வருமொழியை பார்க்கணும். வருமொழியில் வந்து என்ன இருக்குது, சோறு என்ற சொல் இருக்குது. சோறு என்பதில் வந்து முதலெழுத்து, வருமொழியின் முதலெழுத்து வந்து சகர வரிசையில் இருக்குது, அதாவது வல்லின எழுத்துக்களில் சகர வரிசையை பெற்று வந்துள்ளது. அப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து இச்சு மிகுந்து வரும். அடுத்து பாருங்கள், கணா கண்டேன். கணா என்பது நிலைமொழி, கண்டேன் என்பது வருமொழி. நிலைமொழியின் முதல் எழுத்து வந்து தனி குறிலெழுத்தாக இருக்குது. அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து நா, இன்னு கூட்டல் ஆ, ஆகார எழுத்தாக இருக்குது. அப்போ வருமொழியை பார்க்கணும். வருமொழியில் வந்து என்ன சொல் இருக்குது, கண்டேன் அப்படின்ற சொல் வந்து இருக்குது. கண்டேன் என்ற சொல்லினுடைய முதல் எழுத்து க, வல்லின எழுத்துக்களில் கா என்ற எழுத்தை வந்து பெற்று வந்துள்ளதனால நிலைமொழியின் இறுதியில் இக்கு மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், பலா பழம். பலா என்பது நிலைமொழி, பழம் என்பது வருமொழி. நிலைமொழியின் முதல் எழுத்து தனி குற்றெழுத்தாக இருக்குது. அதற்கு அடுத்த எழுத்து லா, இல்லு கூட்டல் ஆ, ஆகார எழுத்தாக இருக்குது. வருமொழியை பார்க்கணும். வருமொழியில் வந்து பழம் என்ற சொல் இருக்குது. பழம் என்ற சொல்லின் முதல் எழுத்து வந்து ப, வல்லின எழுத்துக்களில் ப என்ற எழுத்தை பெற்று வந்துள்ளதனால நிலைமொழியின் ஈற்றில் இப்பு மிகுந்து வரும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும்.
நன்றி.